டே தம்பி ஒண்ணும் கவலைப்படாத, இன்னைக்கு அந்த பொண்ணு கூட உன்னை சேர்த்து வச்சிட்டு தான் நாங்க இங்க இருந்து கிளம்புவோம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணானே. என்ன திடீர்னு அதெல்லாம் வேணான்னு சொல்ற? பொண்ணுங்க மேட்டர்ல கரெக்ட்டா நேரத்துக்கு முடிச்சாகணும். வரா 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 அங்க பாரு. இந்தா இந்த சாக்லேட், அதோட கூட இந்த லெட்டர். அப்படியே காதல் ஃபீலிங்ஸோட இத குடுக்கணும், சரியா? அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கணும். பப்ளி அண்ணா, நீங்க என்ன இங்க? வணக்கம். அட, என்ன நீ என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணானே கூப்பிடுற, என்ன செல்லமா பட்டுன்னு கூப்பிடலாம்ல? இனிமே பட்டுனே கூப்பிடு. அண்ணா, நீங்க என்ன விட பெரியவர் இல்ல? அட, நமக்குள்ள என்ன பந்த சின்னவங்க பெரியவங்கங்கறதெல்லாம். இத பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சாக்லேட்டா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எதுக்காக சாக்லேட் தருவான்னு. எதுக்காக? சாப்பிடுறதுக்கு. அது எனக்கும் தெரியும், அது சாப்பிட தான் தருவாங்கன்னு. என்ன, அத வாயில தான போட்டு சாப்பிடணும். நான் என்ன கேட்டேன், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப குறைச்சல தான் சாக்லேட் வாங்கி தருவாங்க. அவன் கிட்ட காசு இருந்தா அவன் வாங்கி கொடுப்பான், அவ்வளவுதான். நீ ஒரு பெரிய புத்திசாலி பப்ளி. எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு, அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போய்டும்னு. நான் சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். சரி, ஓகே, பை. அண்ணா, நான் இந்த சாக்லேட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா ஏன்னு? ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல பையன், உண்மையான பையன். உன்ன மாதிரி நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அம்மா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனாலதான் உங்க கூட என்ன சைக்கிள் அனுப்புனாங்க. அம்மா எப்பவும் யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க இதே மாதிரியே இருக்கணும், மத்த பசங்க மாதிரி மாறக்கூடாது. சரி, நான் போயிட்டு வரேன்னா. அப்புறம் நாளைக்கு வாங்க, எனக்கு ட்ரிக்னோமெட்ரியில ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு, நீங்க வந்து புரிய வைங்க, சரியா? பாய். அப்புறம் சாக்லேட் கொடுங்க. இதோ இந்தா. தேங்க் யூ. பாத்து பத்திரமா போ. பாய். பாய். என்னடா அந்த லெட்டர் குடுத்தியா? என்னடா சொன்னா? இந்தாங்க லெட்டர், குடுக்கல. ஏன்டா குடுக்கல? அட, இல்லண்ண, இது அதுக்கு அவசியமே இல்லாம போச்சு. ஏய், ரொம்ப நல்ல பொண்ணுண்ண பப்ளி. அவங்க அப்பா அம்மாலாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுதுண்ண. ஐய, என்னடா நீ சுத்தமா வேலைக்கு ஆக மாட்ட போல இருக்க. ரெண்டு நிமிஷத்துல உன் வலையில அவ விழுந்துருப்பா தெரியுமா? நீ ஏன் தேவையில்லாம அவ பின்னாடி அலையிற? இங்க பாருங்கண்ண, பப்ளிய பத்தி கொஞ்சம் மரியாதையாவே பேசுங்க. மரியாதையாவா? அது யாருக்கு புரிய வைக்கிற நீ? அண்ணா, இவ உன்ன பத்தி தான் சொல்றான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நான் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம் தான் சொல்ல வந்தேன். ஏய், நீ உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இவ்வளவு நாள அந்த பொண்ணு பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தா இப்ப என்ன பேசுற என்கிட்ட வந்து? அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா நீ? அந்த பொண்ணை இன்னைக்கு உங்ககிட்ட பேச வைக்கலாம்னு பார்த்தா என்கிட்டயே வந்து சீனை போடுறியா நீ? அண்ணா, போதும், நான் வேற எதுவும் பேசாதீங்க. முன்னாடியே வந்து கைய நீட்டி பேசுறியா நீ? பேசிக்கிட்டு இருக்கும் போது மேல கை வைக்கிறீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களை பப்ளி, உனக்காக நான் இதுக்கு மேலேயே அடி வாங்க தயாராதான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு வேணாலும்.